ஒரு தொட மட்டும் 300 கிலோ 350 கிலோ இன்னும் பேண்ட் சைஸ கண்டுபிடிக்க முடியல. உரச்சாக்கு சிமெண்ட் சாக்க கட்டி வச்சிரு. கோதமங்கலம் முத்துச்சிருப்பி, முத்துச்சிருப்பியோடு அந்த பகுதி வந்தோம். அதுக்கப்புறம் முத்துச்சிருப்பி டிவிக்கு போய் இன்னைக்கு சினிமாவில் பாடிட்டாப்புல. எங்கள் அண்ணன் அன்னைக்கெல்லாம் ஜம்பளம் 5000 வாங்கிச்சு. அன்னைக்கு ஒரு கச்சேரி கேட்குறேன், 1.5 லட்சம் இருந்தால் கூப்பிட்ற போன வைடான்றேன். ஆனால் அடுத்தலாம் நாங்கள் எங்களையெல்லாம் நீங்கள் கூப்பிடணும்னா இந்த படம் ரிலீஸ் ஆனவனா நான் எவ்வளோ வாங்கன்னு கேளு. 3 லட்சம் கொடுத்தா நடந்துக்கு வருவேன். அப்போ சரி, நான் காசை வாங்கிட்டு போய் நான் கோடிக்கணும் வீடு கட்டலை. நான் சம்பாதிக்கிற உரம் ஏழை மக்களுக்காக தான் போகணும். இன்னைக்கு நான் வந்து நாடகத்துல ராதாகிருஷ்ணன் 30,000 40,000 கேட்குறாருன்னா என்னை நம்பி எத்தனையோ ஜீவங்கள் கிடக்கு. ஏன்னா பசுமனா முத்துராமலிங்க தேவரையா அன்றைக்கு ஏழைகளுக்காக தாரவாத்த கொடுத்தான். அதே மாதிரி இங்கே இருக்க மறவர் சொந்தங்கள்லாம் அவர் வழியில் நடக்கணும். யார் வடக்கிறா, யாரும் நடக்கிறது எம்பிட்டுக்கான பாதைக்கு அடிச்சு விட்டு அந்த வயக்காட்டை இடிச்சுட்டு போயிடறேன். வரப்போ சேர்த்து உழுது. யார் ஒற்றுமையாக இருக்கா? ஒற்றுமை. ஆனால் அன்றே அவர் சொன்னார். என்ன சொன்னார்? ஓடுகின்ற காவேரி தண்ணி நாய் நக்கக்கூடிய சூழ்நிலை வரமுடான்றார். அது வந்துருச்சு இப்போ. ஏன்னா முன்கூட்டி அவர் சித்தருப்பா. பிறந்த நாள்லே இறக்கக்கூடிய ஒரே மகான்னா பசுமன் உணா முத்துராமலிங்க தேவராய. பசுமன் சித்தரை யார் தெய்வம் போல் நீங்கள் வணங்குறீங்கன்னா அவருடைய அருள் கடாச்சி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க. அந்த அருள் கடாச்சி எனக்கு கிடச்சிருச்சு. சின்ன வயசுலேருந்து எங்கள் ஐயா கூட இங்கே கூட்டு வருவார். எனக்கு தாய்க்கிராம வந்து பிள்ளத்தி விழா குழந்தை இங்கே வந்திருக்காங்க. இங்கே அங்கேருந்து அப்பையிலேருந்தே கூட்டு வருவார். அவங்க வரும்போது அந்த வேனில் நாங்கள் வருவோம். இன்று வரைக்கும் பசுமனுக்கு வந்து வணங்குறேன். வருஷ வருஷம் ஒரு நேர்த்திக்கிறேன். ஆனால் வருஷ வருஷம் நேர்ந்துக்கிட்டது கூட அப்படியே பழிக்குதே. அதனால தான் சித்தர் அவர் எல்லாருமே கடவுள் போர் நினைத்து வணங்க. சித்தரை பற்றியும் பாரு போமுண்டை. ஏன்னா வந்து பிடுங்கி தள்ள போகிறேன். பசும்பனுக்கு வந்து பத்தியோட போச்சுன்னா பூரா பேர் என்னடா அது 10 பாக்கெட் சீரட்டு கோட்டோட போய்கிட்டு என்ன ஆடுறிய? முதல் உங்கள் குடும்பத்தை நினச்சி பார்க்கணும். மது அப்படின்னா முதல் இல்லத்தையே பார்த்தீங்கன்னா மானா மரணம்டான்ட்டேன். கொலை அத்துப்புருவாங்க. நல்லது கெட்டதுக்கு எங்கேயாவது போக முடியுதா? ஒரு கல்யாண சடங்கு காது ஊத்துனா காலையில் 10 மணிக்கில் போய் மொய்ச்சிட்டு வர்றவன் எஸ்கேப் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் போனேன்னா சமயக்காரன் முதக்கொண்டு தண்ணியை போட்டுக்கின்றேன். கறிக்குழம்புல தூக்கி பாயசத்தை கலக்கிறேன். சமயக்காரன் போதையை போட்டு முண்டை கருவேப்பிலைக்கு பதிலாக பக்கத்தில் வேப்பமரம் கொலையை உருவி போட்டு அதை தாளிக்கிறேன். நான் அதை பார்ப்போம். அதுலேயும் பாரு, நம்மெல்லாம் விசேஷத்துக்கு போனோம்னா நடிகர் வந்துட்டார் அப்படின்னு கறியை வச்சுட்டு வாணி வடியுது. எச்சையில் வடிச்சு விட்டு போயிடுறேன். கேதத்துக்கு போங்க. காலைல போய் உம்முன்னு இருக்கேன் மயன் இப்படியே இறுகி போய். அப்பா அப்பா போனா போயிட்டு போறேன். ஆப்பனோட சேர்ந்த கடலாடி திமுக ஒன்றிய செயலாளர் மருமகன் ஆறுமுகவேலு, ஆப்பனோட சேர்ந்த லட்சுமணன், இவர்கள் இருவேர்களும் சேர்ந்து பவுனால் அடிக்கும் நம்ம ராதாகிருஷ்ணருக்கு ரூபாய் 200 அன்பளித்து கொடுத்திருக்கிறார்கள். நன்றி. முக்கியமான வேண்டுகோள், ஒரு கொலுசு காணாமல் போய்விட்டால் இருக்கிறது இன்னொரு அதோடு சுவடி கொலுசை கொண்டு வந்து இதை திருப்பி இதை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறார்கள். ஒரு கொலுசு இக்கையில் இருக்குது. அது யார் கொலுசாக இருந்தாலும் சரி அதோட சுவடியை கொண்டு வந்து இங்கே காமிச்சு வாங்கிட்டு போகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தயவுசெய்து அந்த கொலுசை கொண்டு வாங்க. இப்போ பூரா பொம்பளையிலும் காலை தடையை பார்க்குங்க. நம்ம கொலுசு எது காணாமல் போச்சா என்னென்று தயவுசெய்து. கோயில் தளத்தில் கிடக்கிற எல்லா பொருளுமே யாருமே இங்கே நல்லவர்கள் தான் அத்தனை பேரும். ஏன்னா காசு நகையை எல்லாமே நம்ம சேர்த்தது தான். அதை நம்ம வரும்போது கொண்டு போகிறது கிடையாது.